ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கீ ரோஸ்ட். வாங்க பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 teaspoon காஷ்மீர் சில்லி பேஸ்ட், 1/2 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon பெப்பர் பவுடர், 1/2 teaspoon சீரகத்தூள், 1 teaspoon கொத்தமல்லி தூள், 1 teaspoon அப்புறம் 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். புளித்தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon to 1/2 teaspoon யூஸ் பண்ணிக்கலாம். புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போது ஒரு பேனில் 2 கரண்டி கீ ஊற்றிக்கோங்க. கீ ரோஸ்ட்னால கீ கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா கீ ரோஸ்ட்டுங்கிறதுக்கான கிடைக்கும். கீ கொஞ்சம் காஞ்சதும் நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் திருப்பி நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் 1 கப் ஆனியன் சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணி ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 teaspoon இல்லைன்னா 1 teaspoon ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து நல்லா அந்த மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டு அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, பன்னீர் இதாயிரும், ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும், சாஃப்டாக இருக்காது. ஸோ ஹியர் கம்ஸ் அவர் பன்னீர் கீ ரோஸ்ட். ப்ளீஸ் கிவ் யர் ட்ரை அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் ஃபார் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.